ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காய்ஸ் வந்து என்ன கேட்டுட்ருக்கீங்க, காலையில் நான் வீடியோ போட்டேன் காவலர் தேர்வு, அடுத்த காவலர் தேர்வுக்கான அறிவிப்புன்னு சொல்லிட்டு, அது எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரெக்யூர்மெண்ட்டாக. ஸோ நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொன்னேன். ஸோ நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு போயிருக்கும், இனி அவர்களாலையும் எழுத முடியும் இந்த வருஷம் வர அந்த ஒரு எக்ஸாமை மட்டும். அதுக்கான ரீசன்ஸ்லாம் இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறேன், தயவு செஞ்சு கவனிங்க, நான் அதுக்கான ப்ரூஃபோடு சொல்கிறேன். ஸோ இது அப்ளிகேஷன் டேட்லாம் எப்போ தெரியும், எக்ஸாம்லாம் எப்போ நடக்க போகுதுன்றதுலாம் சொல்லிட்டேன், வேகன்சி எவ்வளவுன்றதையும் சொல்லிட்டேன், ஏஜ் ரிலாக்ஸேஷனை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, ஒரு பாயிண்ட் அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷனை பத்தி நீங்க சொல்லாதீங்க வேற எனக்கு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நீங்க தப்பா சொல்றீங்க, நான் கரெக்டா தாங்க சொல்றேன், பிசிக்கே நான் சொன்ன டேட் தான் கரெக்டா வந்திருந்தது, ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, 18-23 வயசு வரையும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அந்த கேண்டிடேட் எப்ப பிறந்திருக்கணும், எந்த இதுல பிறந்திருக்கணும்னா, 2-1-2000 இருந்து 1-1-2005 பிறந்திருக்கணும்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க. இன்னொன்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க, இந்த பாயிண்ட கவனிச்சிருந்தா தெரியும், இதை நானே காலையில சரியா பார்க்கல. Due to unprecedented COVID pandemic, it has been decided by the government to grant 3 years age relaxation beyond respective prescribed upper age limit for all categories of the candidates as one-time measure for this requirement. அப்படின் குடுத்திருக்காங்க. அப்போ இந்த வருடத்திற்கான ஒரு வருஷத்திற்கு மட்டும் உனக்கு அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் தளர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் 3 வருடங்கள். அப்போ 3 வருஷம் எக்ஸ்ட்ரா எழுதலான்றாங்க. யாருக்கு? ஜென்ரலுக்கே. அப்போ எஸ்சி எஸ்டிக்கு 8 வருஷம் தளர்வுகள். எழுதி போடுறேன் இந்த வீடியோலயே சொல்றேன், அதை ஒழுங்கா பாத்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம் தமிழ்ல இருக்குமான்னு கேக்குறீங்க. எஸ்எஸ்சி தேர்வுகள் ஆங்கிலத்துலதான் வரப்போகுது, ஆனா இங்கிலீஷ் இஸ் நாட் பர்டன், அதாவது ரொம்ப கஷ்டம் கிடையாது, எக்ஸாம் ஈஸி. இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா, கட் ஆஃப். அங்க ஒரு கட் ஆஃப்னு ஒரு டிசைட் வருது இல்லைங்க, கட் ஆஃப்கே கிடையாது. போன முறை 38 எடுத்தவங்க எப்படி உள்ள போனாங்கன்னா, அந்த செக்யூரிட்டி பர்சன்டேஜ் இவ்வளவு மார்க் எடுத்தவங்க அடுத்த மெஷர்மெண்ட் டெஸ்ட் கண்டிப்பா உள்ள போனோன்ற தகுதி இருக்கு, அதை வச்சு உள்ள தள்ளிட்டாங்க. அதாவது ஒரு ஜெனரலா இருந்தா 30% மார்க் எடுக்கணும், இவங்க 25% மார்க் எடுக்கணும், அவங்க எல்லாருமே எங்க போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போனாங்க. அங்க போய் அவன் திறமையை காமிச்சுட்டு தான் அவன் வெளியே வந்தான். அப்ப அதுல எத்தனை பேர் அன்ரிஜெக்ட் ஆகி வெளியே போனா, ரிஜெக்ட் ஆகி வெளியே போயிருப்பான், எத்தனை பேர் உள்ள வந்திருப்பான். சோ அப்ப அவன் திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்களே, நம்மள மாதிரி கட் ஆஃப் வச்சு இங்கே எலிமினேட் எல்லாம் பண்ணி விடல இல்ல. அப்ப இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. அப்ப பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறவன் படிப்பு வரலனாலும் அவன் படிச்சு அவனோட தகுதிக்கான மார்க்கை எடுத்துட்டு அதை விட கொஞ்சம் மிச்சமா எடுத்து வச்சுட்டு இப்ப பிசிக்கலா அவன் ஃபிட்னஸ் காமிச்சு அவன் நல்ல மார்க் பிசிக்கல ஃபிட் ஆயிட்டு அவன் மெடிக்கல் எக்ஸாம் பண்ணி அவனை வேலைக்கு போக வைக்க முடியும், ஓகேவா? அதனால நல்லபடியா படிங்க. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் ஆஃப் தேம், ஓகேவா? சோ இந்த ஏஜ் லிமிட்டை வந்து இப்ப நான் எழுதி போட போறேன் உங்களுக்கு, அதை சொல்றேன். நெக்ஸ்ட் வேற எதுவும் இல்ல. வேற ஒண்ணு கேட்டிருந்தீங்க, நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது ஒரு கொஸ்டின் கொடுக்கு 2 மார்க் தர போறோம், அதுல 1/2 மார்க் நெகட்டிவ் மார்க். அப்ப ஒரு கொஸ்டின் கரெக்டா இருந்துச்சுன்னா உனக்கு 2 மார்க் கொடுக்க போறோம், ஒரு கொஸ்டின் தப்பா இருந்துச்சுன்னா 1/2 மார்க் பிடிச்சிட போறோம், ஓகேவா? சோ பிசிக்கல்லாம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்லைங்க. 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துல ஓடணும் ஆண்களா இருந்தா, பெண்களா இருந்தா 6.5 நிமிஷத்துல 1.5 கிலோமீட்டர் ஓடணும். அவ்வளவுதான் வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான், நல்லா அட்டன் பண்ணிடலாம் ஈஸியா. ஹைட் எல்லாம் வந்து நம்ம பிசிக்கெல்லாம் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி ஹைட் தான், ரொம்ப இதுவா தான் வச்சிருக்காங்க, ஓகேவா? சோ கீழே அதையும் காமிச்சிடறோம் உனக்கு. சோ மேலா இருந்தா 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துல ஓடணும், ஃபீமேலா இருந்தா 1600 மீட்டர் 6.5 நிமிஷத்துல ஓடணும், இதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா, மேலா இருந்தா 170 சென்டிமீட்டர், ஃபீமேலா இருந்தா 157 சென்டிமீட்டர். சோ அதே தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. சோ இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்சி எஸ்டி வகுப்பினர் சேர்ந்தா இருந்தா 162-150 இருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஹைட்ல எல்லாருமே மேக்ஸிமம் கவர் ஆயிடுவீங்க. தயவு செஞ்சு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஈஸியா உள்ள போலாம் ஒரு எக்ஸாம், ஓகேவா? சோ இப்ப வயது வரம்புகள் சொல்லிட்டு, வயது வரம்புகள். சோ எங்களுடைய பயிற்சி நிறுவனத்துல எஸ்எஸ்ஜிடி 2023க்கான புதிய வகுப்புகள் துவங்கும் நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 7 தேதி 2022, அதாவது வரக்கூடிய திங்கள் இல்லாம அதற்கு அடுத்த திங்கள் நவம்பர் 7 தேதி தான் எங்க பயிற்சி மையத்துல புதிய வகுப்புகள் தொடங்குது. சோ பயிற்சி வகுப்புகளுக்கு புக்ஸும் சேல்ல இருக்கு எஸ்எஸ்ஜிடிக்காக. சோ உங்களுக்கு புக்ஸ் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் நீ கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200-4000395 அல்லது 7200-4000398, ஓகேவா? ஏஜ் சொல்லிடுறேன், இங்க கவனிச்சுக்கோங்க, ஏஜ் வயது வரம்பு. ஸோ இந்த டேட்டுக்குள்ள பிறந்திருந்தா தான் அவங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும். யார் யாரும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல், நீ ஓசியில வர, ஜென்ரல்னா எல்லாருமே தெரியும், தமிழகத்துல ஓசின்னு சொல்லக்கூடியது. அவங்க ஓசியில வரவங்க 2-1-1997 இருந்து 1-1-2005 பிறந்திருக்கணும். காலையில நான் 2000 சொல்லிட்டேன், அந்த
கோவிட் பேண்டமிக்ல 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் தரேன்னு சொன்னாங்கல்ல, அந்த 3 இயர்ஸ் நான் வந்து மறந்துட்டு இருந்தேன், அதனாலதான் இப்ப பார்த்ததுனால உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். அப்ப ஓசியா இருந்தீங்கன்னா 2/1/1997 1/1/2005 பிறந்திருக்கணும். சோ இதுக்கு மேலயும் அந்த டவுட் கேட்காதீங்க, நான் எலிஜிபிளா நான் அப்ளை பண்ண முடியுமா, அந்த டேட்டா பாத்துக்கோங்க, இதுக்குள்ள நீ பிறந்திருக்க உங்க டேட் ஆஃப் பர்த் வருதுன்னா நீ எலிஜிபிள். அதே மாதிரி ஓபிசினா பிசி எம்பிசி பிசிஎம் இந்த 3 வகுப்பினரும் சேர்ந்தவங்க ஓபிசி தான், அவர்கள் இந்த தேதிக்குள்ள பிறந்திருக்கணும், அதாவது 94 மேல 2005 உள்ள. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி வகுப்பினரை சேர்ந்தவரா இருந்தா 92 மேல 2005 இந்த தேதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனவரி 2 இருந்து. ஓகேவா, நீ 1/1/1994 பிறந்திருந்தா கூட நீ எலிஜிபிள் இல்ல, புரியுதா? இதுக்கு முன்னாடி நான் பிறந்திருந்தா கூட நீ எலிஜிபிள் இல்ல, இந்த தேதியில இருந்து இந்த தேதி தான் பிறந்திருக்கணும், அதை நான் சொல்லிட்டேன். சோ மறுபடியும் அந்த டவுட்ஸ் கேட்காதீங்க, ஓகேவா? சோ முடிஞ்சதா உங்களுடைய டவுட் கிளாரிஃபிகேஷன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்தி கேட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் நான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போது சொல்றேன் கைஸ், ஓகேவா? சோ எல்லாருமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, இது வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம், இதை விட்டீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த காவல தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும் போது சூட்டோட சூடா இது வந்துருச்சு, இதையும் நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு போறதுக்கான வழியை பாருங்க. எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.